சின்ன பட்ஜெட்ல எடுத்து 2000 கோடிக்கு மேல வசூல் செஞ்ச சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பிரிட் மூவி. இந்த மூவியோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஊர் ஆனியன் மாதிரி பல பர்சனாலிட்டிஸை உள்ள வச்சிருக்கிற ஒரு சைக்கோ 3 பொண்ணுங்களை கடத்திட்டான். அவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதை சொன்ன மூவி தான் ஸ்பிரிட் மூவி. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹோட்டல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் தனியா உருன்னு உட்கார்ந்துருக்கா. அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். யாரு கூடயும் பேச மாட்டா, ரிசர்வான ஒரு டைப். இப்ப கூட பர்த்டே பார்ட்டிக்கு அந்த பர்த்டே கேர்ள் விருப்பப்பட்டு இன்வைட் பண்ணல, அவங்க அப்பா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. மத்த 2 பேரும் ஹீரோயின். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அந்த கதையே டிராவல் ஆகும். பிரவுன் கலர் ஹேர் வச்சிருக்கிறவ தான் பர்த்டே கேர்ள், அவளை பிரவுனினே சொல்லிடலாம். பக்கத்துல இருக்கிறவ சுருட்ட முடிக்காரி, ஸோ அவளை சுருட்ட முடிக்காரினே சொல்லிடலாம். பார்ட்டிலாம் முடிஞ்சு 3 பேரும் காரில் கிளம்புறாங்க. அப்பா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து டிக்கியில் வச்சு பூட்டிட்டு இருக்காரு. அவரு கூட யாரோ வந்து பேசுற மாதிரி இருக்குது. இதை முன்னாடி இருந்த கண்ணாடி வழியா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அப்பாவை அழைச்சி போட்டுட்டு அவன் டிரைவர் சீட்டில் வந்து உட்கார, இது எதுவுமே தெரியாது, அந்த பிரவுனையும் சுருட்ட முடியும், மாற்றி வந்து உட்காந்துட்டீங்க சார், இது எங்களோட காரன்னு சொல்கிறாங்க. வந்தவன் அந்த மயக்கம் வந்து ஸ்ப்ரே எடுத்து அவங்க மேலே அடிக்க மயங்கிடுறாங்க 2 பேரும். ஹீரோயின் சம பயத்தில் இருக்க, அவ்வளோ எதுவுமே செய்யலவன், சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். வாயில் மாஸ்க்லாம் வேற போட்டிருக்கான். இந்த கேப்பில் ஹீரோயின் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணால் இவன் மேலேயும் மயக்க மருந்து அடிச்சிடுறான், அவளும் மயங்கிடுறான். இவன் தான் இந்த படத்தோட வில்லன், ஹீரோ எல்லாமே இவன் தான். இந்த இடத்துல ஸ்பிரிட்டன் டைட்டில் கார்டு போட்டு இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. 3 பேரையும் எங்கேயோ கொண்டு போய் ரூமில் அடைச்சி வச்சிருக்கான். 3 பேரும் மயக்கத்தில் இருந்து மெதுவாக மயக்க தெரிஞ்சு முழிக்க ஹீரோயின் அமைதியாக இருக்கா. மற்ற 2 பேரும் ஹையா முயான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வில்லன் உள்ளே வரா, நடுவில் ஒரு சேர் எடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணி உட்காருறான். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் சுருட்ட முடிக்காரி அப்படியே அழகாக தூக்கிட்டு போக ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறான், உன் பேன்லேயே சுச்சு போ அப்படின்னு. அதே மாதிரி வில்லன் அவளை டான்ஸ் ஆட உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் போல், அவள் கரெக்டாக சுச்சு போயிடுறான். இவனுக்கு க்ளீனாக இருந்தால் தானே பிடிக்கும். இதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அவளை அதே ரூமில் தள்ளிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் நடந்ததை அப்படியே யோசிக்கிறான். இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு வந்துட்டு போகும், நம்ம ஹீரோயின் நினச்சி நினச்சி பார்த்துட்டு இருப்பா. ஸோ அதை வந்து நினச்சி குழப்பிக்கிறாதீங்க. அவளோட அப்பாவும் மாமாவும் ஹோட்டலில் பேசுகிற மாதிரியும் அதை பார்த்து இவ சிரிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஒரு டாக்டர் கலவியை காமிக்கிறாங்க. நியூஸில் 3 பொண்ணுங்களை காணோன்னு வருது. இதை பார்த்துட்டு யாருக்கோ மெயில் பண்ணுறான். 3 பொண்ணுங்களில் ஹீரோயின் அமைதியாக இருக்கா, மற்ற 2 பொண்ணுங்களும் எப்படி தப்பிக்கிறதுன்னு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வேற வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நீடுவா, 3 பேரும் சேர்ந்து தப்பிக்கலாம், எனக்கு சண்டைலாம் போட தெரியும்னு மாற்றி மாற்றி பேச உடனே ஹீரோயின், நம்மளால் தப்பிக்கலாம் முடியாது, பேசாமல் அவன் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறான். பிரவுனி இதை நினச்சி கத்துறான். இதுக்கிடையில் ஹீரோயின் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போயிடுறான். காட்டுக்குள்ளே டெண்டு போட்டு அவள் அப்பா அவளுக்கு எப்படி சுடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்பவும் மோசமான சுச்சுவேஷனில் அமைதியாக இருந்து யோசிக்கணும்னு வேற கற்றுக் கொடுக்குறாங்க. இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு இந்த டாக்டர் கிளவியை காமிக்கிறாங்க. அவளோட வீட்டுக்கு நம்ம வில்லன் போகிறாரு, ஆனால் பார்க்க வேற மாதிரி, பொண்ணுங்களை கடத்தின போயிருந்த மாதிரியே இல்லை, வேற ஆள் போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி பேசுகிறான் நடந்துக்கிறான். கிளவி வீட்டில் இருக்கிற களைஞ்ச பொருள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இவனை ஒரு மாதிரி அந்த கிளவி பார்க்குது, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குது. எல்லாம் ஓகே தான், நெக்ஸ்ட் வீக் இதே டைம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் அந்த ப்ரௌன் ஹேர் வச்சிருக்கால ப்ரௌனி டோரில் இருக்கிற அந்த ஹீ ஹோல் வழியாக வெளியில் யாராவது இருக்காங்களா, ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஒரு லேடி நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த லேடிகிட்ட சொன்னால் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. உடனே அந்த லேடி வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா 3 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. யாருனா வந்து நிற்கிறது நம்ம வில்ல, லேடி கிட்ட வேற போட்டிருக்கான். கவலைப்படாதீங்க, அவன் உங்களை தொடமாட்டான், அதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை, வேற யாரோ மாதிரி பேசிட்டு ஒரு லேடி மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான். என்னடா நடக்குது அப்படின்னு புரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க 3 பொண்ணுங்களும். இன்னொரு சைடு டாக்டர் கலவி ஒரு கிழவன் கிட்ட வில்லனை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம வில்லனுக்கு மூட் டிசார்டர்னு ஒரு வியாதி இருக்கு போல, அதை பத்தி அந்த கிழவி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. அவன் நம்மளை பயமுடுத்ததான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், வாங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது வில்லன் வந்துடுறான். இவங்களை கடத்திட்டு வந்தவன் எல்லாமே கிளீனா இருக்குன்னு நினைக்கிறவன், சோ அவனை மிஸ்டர் கிளீன் கூப்பிட்டுக்கலாம், நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வாளி மாப்பு சோப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இதெல்லாம் எல்லாத்தையும் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 7 வயசு குழந்தை பேசுகிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா வில்லை 7 வயசு குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் மாதிரி ஹீரோயின் கிட்டே பேசுகிறான். அவளும் பேச்சு கொடுக்குறான், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேசுகிறாங்க. உங்களை பார்க்க அவன் வந்துட்டு இருக்கான், அவன் ரொம்ப மோசமானவன், உங்களால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு, நீனாவது ஹெல்ப் பண்ணுன்னு மேனிபுலேட் பண்ணிகிட்ருக்கா ஹீரோயின். என்னால் முடியாது, அவங்க என்னை திட்டுவாங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் பூட்டி வச்சுருக்காங்க, இருக்கிற ஓட்டையை அடைச்சி வச்சிருக்காங்க, நான் போறேன் அவன் வர போறான்னு இவன் வெளியில போக போகும்போது அவங்க 2 பேரையும் தான் கடத்துறதுக்கு 4 நாள் ஸ்கெட்ச் போட்டோம், நீ வந்த உடனே உன்னை என்ன பண்றதுன்னே தெரியாம தூக்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற போறான்.
இவன் என்னடா மாற்றி மாற்றி ஒரு ஒரு நேரத்துக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கானே நமக்கு தோணும். ஆக்சுவலாக இதுவரை 4 பர்சனாலிட்டிஸை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுக்கிற நம்ம இந்த 3 பொண்ணுங்களை கடத்திட்டு வந்த மிஸ்டர் க்ளீன் ஒருத்தவன், லேடி கெட்டப் போட்ட ஒருத்தவன், டாக்டர் வீட்டுக்கு போன அந்த நார்மலான ஃபேஷன் டிசைனர் ஒருத்தவன், இந்த சின்ன பையன், மொத்தம் 4 பர்சனாலிட்டிஸ் அவனுக்குள்ளே இருக்குது. சின்ன பையன் சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு க்ளூவை பிடிச்சிக்கிறான் நம்ம ஹீரோயின். ஏதோ ஒரு இடத்தை அவன் அடைச்சி வச்சிருக்கான், எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பிரவனி அவனோட ஹீல்ஸை வச்சு ஃப்ளோரை அடிக்க ஓப்பன் ஆகிடுது, வெறும் அட்டையை தான் போட்டு முடி வச்சிருப்பான் போல. அதுக்குள்ள மிஸ்டர் க்ளீன் வந்துடுறான், நம்ம சின்ன பையன் போய் அப்படியே மிஸ்டர் க்ளீனாக மாறி வந்துடுறான். ஹீரோயினும் சுருட்ட முடியும் அந்த டோரை முட்டு கொடுக்க பிரவுனி அந்த ஓட்டையை ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். மிஸ்டர் க்ளீன் உள்ளே வர்றதுக்கும் பிரவுனி மேலே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. விண்டு வழியாக போய் எங்கெங்கேயோ நுழைஞ்சி ஒரு லாக்கருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான். பின்ன கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த லாக்கருக்கு வெளியிலே வந்து நிற்கிறான். இப்போ நீ வெளியில் வரியா இல்லை நான் எதுனா பண்ணட்டான்னு கேட்க பயந்து போய் வெளியில் வந்துடுறான். ஃபுல் ட்ரெஸ்ஸும் எங்கெங்கேயே போனனால அழுக்காயிடுச்சா, இவனுக்கு சுத்தமாக தான் தானே பிடிக்கும், உடனே ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்ல தனியாக ஒரு ரூமில் ட்ரெஸ்ஸை கழட்டி பூட்டிடுறான். அங்கேருந்து இங்கே வந்து உன் ஃப்ரெண்டை நான் பிடிச்சிட்டேன், ஆனால் ட்ரெஸ்ஸை அழுக்காக இருக்குன்னு கழட்டிட்டான்னு சொன்ன உடனேயே ஹீரோயின் அவளோட ஸ்வெட்டரையும் சுருட்டு முடிக்காரி பேண்ட்டையும் கழட்டி கொடுத்துட்றான். இன்னொரு சைடு டாக்டர் கலவி இந்த வில்லனோட நோயை பற்றி ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். வில்லனோட ஒரு பர்சனாலிட்டி டிசைனர், ஸோ டிசைனர் உருவத்தில் வந்து கவுன்சிலிங் வரான். அந்த கிளவிக்கு வந்திருக்கிறது டிசைனர் இல்லை மிஸ்டர் க்ளீன் தான் டவுட் வருது. மிஸ்டர் க்ளீன் கிட்ட நான் பேசணும்னு கேட்க, நான் டிசைனர் தான், பாருங்க என் மேலே சாப்பாடுலாம் கொட்டி கிடக்குது, ஆனால் எனக்கு க்ளீன் பண்ணல தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். நான் அடுத்த வாரம் வரேன்னு வேற சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் இவளுக்கு டவுட் இருக்கிறதுனால பின்னாடியே சிசிடிவி வழியாக கிளவி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். ரோட்ல நிறைய குப்பைங்க சிதறி கிடக்குது. இது மிஸ்டர் க்ளீனாக இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ரோட்ல கிடக்கிற குப்பையை க்ளீன் பண்ணுவான், அப்படி இல்லை அப்படின்னா அவன் பாட்டுக்கு பார்த்துட்டே போயிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கிராஸ் பண்ணி போயிடுறான். ஓகே, அப்போ வந்தது டிசைனர் தான் அப்படின்னு கிளவிக்கு நல்லாவே புரியுது. ஆனால் வந்தது மிஸ்டர் க்ளீன் தான். இவன் 3 பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணியிருக்கான்ல, மற்ற பர்சனாலிட்டிஸ் வெளியில் வந்தால் கண்டிப்பாக உண்மையை அந்த கிளவிக்கிட்ட உளறிடுவாங்க. டிசைனர் தான் நல்லவன் போல, அவன் வெளியில் வந்தால் கிளவிக்கிட்ட உளறிடுவான். வெளியில் விடாமல் வச்சுருக்கான் மிஸ்டர் க்ளீன். வெளியில் வரும்போதே கிளவி கண்டிப்பாக என்னை வாட்ச் பண்ணுவா, இல்லை சிசிடிவி வச்சுருப்பா, ஏதாவது ஒன்று பண்ணுவா அப்படின்னு இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால அவனையே அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் அந்த குப்பை தொட்டியை கிராஸ் பண்ணி வந்திருக்கான். கிளவிக்கு ஒரு மெயில் வருது வில்லங்கிட்ட இருந்து, என்னன்னா எங்களுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும்னு. டாக்டர் கிளவிக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இப்போ தான் போனால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் திடீர்னு மெயில் வேறு வருதே அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் முழிச்சிட்ருக்கான். இன்னொரு சைடு லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு அந்த லேடி கெட்டப் வில்ல என்ன பண்ணுறான், உள்ளே வந்து சுருட்ட முடிய ஹீரோயின் நல்லா தலைசீவி பூ வச்சு வாங்க சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு போகிறான். அவள் திரும்புகிற நேரத்தில் திரும்பி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருப்பா போல் நம்ம லேடி பில்லி சேரை எடுத்து இந்த சுருட்ட முடிய அவன் மண்டையிலேயே அடிச்சுட்டு தப்பிக்க பார்க்குறா. முடியில பிடிச்சிடுறான், கத்தி எடுத்து வயிற்றுலேயே வச்சு, நீ இதுவரை எந்த கஷ்டமுமே பட்டதில்லை, அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமில் தனியாக இவளை அடைச்சி போட்டுடுறான். ஹீரோயினுக்கு இப்போ ஃப்ளாஷ்பேக் மறுபடிக்கும் பழசை நினச்சி பார்க்குறான். சின்ன வயசில் அவளோட மாமா விளையாடுறவனு இவக்கிட்ட தப்பாக நடக்கிற முயற்சி பண்ணியிருப்பா போல் அதை அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பயந்து போய் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா பார்த்தா பக்கத்தில் வில்லன் கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கான். இப்போ சின்ன வயசு கெட்டப்பில் இருக்கான். இப்போ தான் உண்மையை சொல்கிறான், அவனுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டியில் 23 இருக்குது. அவனோட மண்டையில் ஒரு சேர் இருக்கான், சுற்றி 23 பேர் இருப்பாங்க. யார் அந்த சேரில் உட்காடுறாங்களோ அவங்க தான் வில்லனோட உடம்பு எடுத்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு லைட் இருக்கான், அதை யார் கையில் இந்த சின்ன பையன் கொடுக்குறானோ அவங்க தான் அந்த சேர்லேயே உட்காருவாங்களாம். இவன் லேடி கிட்டையும் மிஸ்டர் க்ளீன் கிட்டையும் மாற்றி மாற்றி கொடுக்குறனால தான் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் இவங்கிட்ட ஒரு மிருகம் இருக்குது, அவனால தான் இந்த வில்லனை காப்பாற்ற முடியும், அதுக்கு தான் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஹெல்ப் பண்ணலை இன்னும் அந்த மிருகம் கொண்டுன்னு பயமுடுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டுட்டு நான் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு போனான். நானும் வந்து பார்க்குறேனே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். இப்போவே நான் எல்லாரும் இருக்காங்க, யாரும் இல்லாதப்ப நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்த நாள் கிளவிக்கிட்ட கவுன்சிலிங் வரான். மிஸ்டர் க்ளீன் தான் டிசைனர் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளவிக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது. அவனும் ஒத்துக்கிறான். கிளவி அவனோட சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த கேரக்டர்ஸ் எதையுமே நம்பாத அதுங்களாம் உன்னை கெடுத்துரும்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இவன் சொல்கிறான், ஏன் உடம்புல 23 இல்லை 24 புதுசாக ஒரு மிருகம் வரப்போகுது, அது வந்தால் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்த வில்லன் ஹீரோயினியை சின்ன பையன் கெட்டப்பில் அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் டான்ஸ் ஆடுறதுக்காக. அங்கே ஜன்னல் எதுனா ஹோல் இருக்கும், அது வழியாக தப்பிச்சு போடலான்னு நம்பிக்கையாக போன நம்ம ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் பார்த்தா வரைஞ்சி வச்சுருக்கான். டென்ஷன் ஆகி எதுனா ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறான். வாக்கி டாக்கியை காமிக்கிறான், ஆனால் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அவன்கிட்ட இருந்து பிடுங்கி இவன் பேச ட்ரை பண்ணுறா. கரெக்டாக யாருக்கும் லைனும் கிடைக்குது. சின்ன பையனாக இருந்தால் கூட, அந்த சின்ன பையன் கேரக்டரில் இருந்தால் கூட அடிக்கிறான் போட்டு நம்ம ஹீரோயினியை. கொஞ்ச நேரத்தில் மிஸ்டர் க்ளீன் வந்துடுறாரு. ஹீரோயினியை அடித்து கையை கட்டி ரூமில் போட்டுடுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு ஆண் கீழே விழுகுது, அதை எடுத்து வச்சுக்கிறான் நம்ம ஹீரோயின். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் நம்ம மிஸ்டர் க்ளீன், ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் அந்த மிருகம் வரப்போகுதான்.
நம்ம டாக்டர் கலவிக்கு நிறைய மெயில் வந்து குவியுது. எங்களுக்கு நீங்கள் தேவைன்னு வில்லங்கிட்டே இருந்து மெயில் வருது. 23 கேரக்டரில் நம்ம மிஸ்டர் கிளீனும் லேடி கிட்ட போட்டவங்க தான் ரொம்ப கெட்டவங்க போல. மற்றவங்கெல்லாம் இவங்க கிட்டே இருந்து பயந்து வெளியில் வர்றது இல்லை. எப்படி அந்த 1 நிமிஷம் 2 செகண்டில் வெளில வருவாங்கல்ல, அப்போ இவளுக்கு ஒரு மெயிலை தட்டி விட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு கிளவி வில்லன் வீட்டுக்கே வந்துடுறான். வில்லனும் குடிக்க தண்ணி ஃபுட்டு எல்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், இன்னைக்கு தான் மிருகம் வரப்போகுது, எல்லாரையும் சாப்பிட போகுதுன்னு சொல்ல பயந்துடுறா கிளவி. சரி நான் கிளம்புறேன், கொஞ்சம் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். கிளவிக்கு நல்லாவே புரியுது, யாரையோ கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான், அவங்கள தான் கொல்ல போகிறான் சாப்பிட போகிறான்னு. எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரூமை திறந்தா ப்ரௌனியை பார்த்துடுறா. காப்பாத்துங்க இந்த பொண்ணை, காப்பாத்துங்க இந்த பொண்ணுங்கன்னு இவ கத்த, கரெக்டாக அதுக்குள்ளே மிஸ்டர் கிளீன் வந்துடுறாரு. இந்த கிளவிக்கு ஒரு மயக்கம் வரந்த போட்டு படுக்க வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் பொக்கேயை வாங்கிட்டு ஸ்டேஷனில் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் அந்த கையில் வச்சிருந்த ஆணியை வச்சு கதவை ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துடுறா. அதுக்கப்புறம் உள்ள டோர் அவளால் ஓப்பன் பண்ண முடியல. பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, நெட்டும் இல்லை, ஏதோ பார்த்துட்டு இருக்காது இல்லை. இன்னொரு சிறந்த சுருட்டை முடிக்காரி அவர் ரூம்ல இருக்கிற ஒரு கம்பியை வச்சு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. இங்க ஹீரோயின் அந்த கம்ப்யூட்டர்ல 23 கேரக்டரும் தனித்தனியா பேசின வீடியோவை பார்த்துட்டு இருக்கா. ஸ்டேஷனுக்கு போன நம்ம வில்ல கதவு ஓப்பன் ஆகும்ல, அதுக்கு பக்கத்தில் பூவை வச்சுக்கிட்டு உள்ளே போகிறான். சட்டையை கலட்டுறான், மசில்ஸ் எல்லாம் அப்படியே பெருசாகுது. நிஜமாவே மிருகமாக மாதிரினா எப்படி இருக்கும், அதே மாதிரி மாறுறான். ட்ரெயின் மேலே ஓடுறான், எங்கெங்கேயோ தாவி தாவி இந்த பொண்ணுங்க இருக்கிற இடத்துக்கு வேகமாக ஓடி வரான். கிளவி அறமயக்கத்தில் எந்திரிச்சு ஏதோ எழுதுறான். அதுக்குள்ளே வில்ல வந்துடுறான். அவன் நரம்பெல்லாம் அப்படியே வெளியில் புடச்சிக்கிட்டு நிற்கிது. பார்த்தா மிருக மாதிரி தான் இருக்கான், அப்படியே அச்ச அசல் மிருக மாதிரி தான் இருக்கான். ஒரு கத்தி எடுத்து குத்த போக கத்தி உடஞ்சிடுது. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, அவ்வளோதான் நம்ம கிளவியோட ஜோலி முடிஞ்சுது. கட்டி பிடிச்சி அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சி எலும்பை உடச்சே கொண்டுறான் நம்ம கிளவியை. ஹீரோயின் அவள் பார்த்த வீடியோவில் கீ எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அதை யூஸ் பண்ணி வெளியில் வரா. வெளியில் வந்தவ சுருட்ட முடி ரூமை திறந்தா அவள் செத்து கிடக்கிறா. பக்கத்தில் ப்ரௌனி ரூமை திறந்தா இவன் முன்னாடியே அவளை இழுத்துட்டு போய் கடிச்சு கொதறி வில்ல சாப்பிட்றத பார்த்து பயந்து வேகமாக ஓடி கிளவி செத்து கிடக்கிற அந்த ரூமுக்கு வந்துடுறா. கிளவி எழுதுனா அந்த நோட்டை படித்து பார்த்தா அவனோட ஃபுல் நேமை சொல்லுன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் வில்ல சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரியே சோத்தில் ஏறுறான், அங்கே இங்கேயும் தாவறான், என்னென்னமோ பண்ணுறான். உடனே இவ அவனோட ஃபுல் நேமை சொல்கிறா. உண்மையான அந்த நார்மலான பர்சனாலிட்டிக்கு இந்த ஹீரோ மாறுறான். யாரு நீ, இங்கே என்ன நடக்குது, இது 2014 தானே அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக இப்போ 2016, 2 வருஷமாக தூங்கிட்டு இருந்திருக்கான் போல. இந்த மற்ற பர்சனாலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து 2 வருஷமாக வெளியில் வர வராமல் உள்ளே வச்சுருந்துருக்குங்க போல. என்னை கொன்னடி இல்லைனா எல்லாருக்கும் ஆபத்து, அங்கே இருக்கிற கண்ணை வச்சு என்னை கொன்னுடு அவன் சொல்ல, இவளும் போய் கண்ணை எடுத்து சுட்டா புல்லட் இல்லை. இவன் 23 கேரக்டரும் பேசுகிறான், செம்மையாக நடிச்சிருப்பான் ஒரு கேரக்டருமே இந்த இடத்துல. லாஸ்ட்டாக 24வது கேரக்டர் மிருகமாக மாறிடுறான். ஹீரோயின் இந்த இடத்துல ஃபுல் நேம் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகல, மாறாமல் அப்படியே நிற்கிறான். கேட்டால் உண்மையான ஹீரோவை எல்லா கேரக்டரும் சேர்ந்து தூங்க வச்சுட்டாங்களாம். ஹீரோயின் அங்கே இங்கே நான் அலைஞ்சி புல்லட் எடுத்துட்டா சுர்ற, ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகலை. ஸ்பிரிட் பர்சனாலிட்டி வந்தால் சூப்பர் பவர்லாம் கிடச்சிருமா அப்படின்னு நமக்கே டவுட்டாக இருக்கும். வேகமாக ஓடுறா, லாஸ்ட்டாக ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அந்த ஜெயிலை மூடிக்கிறான், அந்த ஜெயில் கம்பியை மூடிக்கிறான். அப்போ மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இவள் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். என்னன்னா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு, இவளை அப்யூஸ் பண்ண, இவளை ரேப் பண்ண அந்த மாமா தான் சின்ன வயசுலேருந்து இவளை வளர்க்குறது, அதனால இவள் உடம்புல நிறைய காயங்கள் இருக்கும். அந்த ஜெயில் கம்பியவே ஈஸியாக வளைக்கிறான் வில்ல. ஹீரோயினியோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறத வில்லம் பார்த்துட்டு நீ சுத்தமானவ அப்படின்னு அப்படியே போயிடுறான். என்னடா வெறி பிடிச்ச மாதிரி துரத்துனா பொசுக்குன்னு போயிட்டானேன்னு நமக்கு தோணும். சின்ன வயசில் வில்லனும் இதே மாதிரி தான் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருப்பான் போல, அதனால தான் இந்த மாதிரி மாறிட்டான். ஹீரோயினோட தலைமை பார்த்துட்டு இவளும் நிறைய கொடுமைகளை அனுபவிச்சிருப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். போலீஸ்லாம் வந்து ஹீரோயினை அப்படியே காப்பாற்றி அவளோட மாமா கிட்டேயே கொண்டு போய் விட்டுடுறாங்க. இன்னொரு சைடு வில்லன் கண்ணாடியை பார்த்து அந்நிய மாதிரி அதை பல கெட்டப்புகள், அதாவது 23 கெட்டப்பில் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவனை பத்தி ஊரெல்லாம் பேசுறாங்க. ஒரு ஹோட்டல்ல இதே மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 பேர் இப்படித்தானே பண்ணினாங்க, அவன் பேரு கூட அப்படின்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அவன் தான் கிளாஸ் மனுஷன், அவரு தான் அன்பிரேக்கபிள் மூவியோட ஹீரோ. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் அன்பிரேக்கபிள், ஆனா கண்டினியூஷன் அதுக்கும் இதுக்கும் இருக்காது. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டுடலாம். அவனை காமிச்சதோட இந்த பார்ட் முடியுது. இந்த 2 பார்ட்டுக்கும் சேர்த்து தான் 3rd பார்ட் இருக்குதும், அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.